வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோண்டா ஆக்டிவா 3G ப்ரௌன் கலர் மெட்டாலிக் ஷைனிங், கம்ப்ளீட்டாகவே கலரிங் பண்ணுறது மாதிரி இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வண்டி பாடி ஃபுல்லாகவே டென்ட் இருக்குது. அதோடைய வண்டி கீழே விழுந்ததில் அங்கங்கே ரன்னிங் போர்டெலாம் பயங்கர கிராச்சஸ்ஸு. அது மாதிரி ஃப்ரண்ட்டு சீல்டு, மர்காடு எல்லாத்துலேயுமே நிறைய வேலை இருக்குது. வண்டி ஃபுல்லாகவே பிரிச்சுட்டு பிறகு வாட்டர் வாஷ் விடுறோம். பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபிட்டிங்ஸ் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இல்லை பார்த்திங்கன்னா ஹெட்லைட் வைசரு முழுவதுமாகவே உடஞ்சிருக்கு. அந்த கீழே ஸ்க்ரூ போடுற இடத்துல அந்த இடத்துல உடஞ்சிருச்சுனாவே அந்த வைசர் வந்து சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். அதனால் அதை வேறு வைசர் போடுறது தான் நல்லது. அந்த மாதிரி இந்த வைசரை மாற்றிக்கிறோம். அப்படி இந்த வண்டியை பிரிச்சுட்டு தான் வண்டியை பிரிச்சுட்டு தான் வாட்டர் வாஷ் விடுறோம். அந்த மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணும்போது எப்போயாவது ஒரு டைம் தான் அந்த மாதிரி கிடைக்கும். ஏன்னா மேனுவலாக நம்ம வந்து சர்வீஸ் விடும்போது பாடி ஃபுல்லாக கழட்ட மாட்டாங்க, அப்படியே தான் வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அப்படியே ரெடி பண்ணிக்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது ஃபுல்லாக பிரிச்சுட்டு வாட்டர் வாஷ் பண்ணோம்னா எங்கேயுமே ஒரு சின்ன ரஸ்ட்டு கூட இருக்காது, அந்தளவுக்கு தெளிவாக பண்ணிட முடியும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம டிங்கரிங் முடிச்சுட்டு வண்டியை பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது சுத்தமாக தேய்ச்சிட்டு ப்ரைமர், நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற 2K சிஸ்டம் ப்ரைமர் அடித்து அது மேலே டைரெக்டாக இந்த கலர் அடிக்கிற மாதிரி செஞ்சுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கலர் வந்து அந்த மாதிரி ப்ரைமர் மேலே கோட்டிங் கொடுக்கும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பெயிண்ட் ஆகும். ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால, இருந்தாலும் கலரோட கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே தெளிவாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வண்டியை நம்ம அந்த மெத்தடில் தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். இதில் வந்து அந்த கோம்பி பிரேக் அப்படிங்கிற அந்த மர்காட்டில் வர ஸ்டிக்கர் மட்டும் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால் அந்த இருக்கிற ஸ்டிக்கரே நம்ம மாஸ்க் பண்ணிட்டு செய்கிறோம். இந்த வண்டி முழுவதுமாகவே எல்லா பார்ட்ஸுமே பெயிண்டிங் பண்ணுறோம். அது இல்லாமல் அந்த டோர்லாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு வேறு ஒரு கலராக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அதை நம்ம இதே சேம் கலர் கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்கும். இடையில் ஏதாவது டச்சப் ஒர்க்கு பார்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நம்ம போட்டிருப்பாங்க, ஸ்பேராக வச்சுருந்த பார்ட்ஸ் போட்டிருந்துருப்பாங்க. அதனால தான் உள்ளுக்குள்ளெல்லாம் வேறு ஒரு கலராக இருக்குது. ஆனால் இது நம்ம அந்த கம்பெனி கலரே உள்ளுக்குள்ளே கோட்டிங் கொடுத்துக்கிறோம். அந்த மாதிரி தான் இந்த வண்டியை வந்து நம்ம ஒரு கோட்டுக்கு ரெண்டு கோட்டாக கலர் கோட்டிங் கொடுத்து அதோடய கவரேஜ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நல்லா வெளிச்சத்தில் பார்த்துட்டு பிறகு வந்து நம்ம ஹை கிளாஸ் கிளியர், எப்பவும் யூஸ் பண்ணுற ஹை கிளாஸ் கிளியர் யூஸ் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபிட்டிங் போட்டு பாலிஷ் போட்டு டெலிவரி வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு முழுவதுமாக காமிச்சிருக்கேன். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
கலர் கோட்டிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வண்டியை ஃபிட்டிங் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் மாற்றி விட்டணும். அதாவது ஆம் கவரு, மவுல் பீடிங்கு, மீட்ரு கிளாஸு, டேஞ்சர் லைட் கிளாஸ்லாம் ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாற்றிக்கணும். அதேமாதிரி சைலன்சர் கார்டு, இண்டிகேட்ரு, அதேமாதிரி நம்பர் பிளேட்டு, இந்த பார்ட்ஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வண்டியில் ஒரு சில இதெல்லாம் மாற்றி நாம் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் சைடு மிரர் கூட மாற்றிக்கலாம். அதேமாதிரி லிவர்லாம் என்ன தான் பெயிண்ட் டச்சப் பண்ணோம்னாலும் மறுபடியும் போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே.